ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിയയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. പതിനൊന്ന് എട്ട് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് ബിഹാരി വരുടം ആടി മാതം ഇരുപത്തി ആറാം തീയതി ഞായറാഴ്ചയാകിയ ഇന്നയ തീയതി ഏകാദശി പിൽപ്പകൽ ഇരണ്ട് മണി മുപ്പത്തി ആറ് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് ദ്വാദശി നക്ഷത്രം കേട്ടൈ അധികാലൈ മൂന്ന് മണി പന്ത്രണ്ട് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് മൂലം നല്ല നേരം. കാലൈ ആറ് മണി പതിനൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് ഏഴ് മണി പതിനൈന്ത് നിമിടം വരെ മാലൈ മൂന്ന് മണി പതിനൈന്ത് നിമിടത്തിലിരുന്ന് നാല് മണി പതിനൈന്ത് നിമിടം വരെ. രാഹുകാലം மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை. யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை. குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு, விதி எண் நான்கு. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாட்டால் மேலான லாபம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதியும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு, அதாவது நிலையான யோகங்களை தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பில் உள்ளவர்களுக்கும் உறவில் வந்தவங்களுக்கும் நகை இரவல் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் இரண்டு. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும் இருக்கிறதுனால பணிவாகவும் பக்குவமாகவும் பேசி பக்கத்தில் நட்பையும் மரியாதையும் அதிகப்படுத்திக்க முடியும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இதுநாள் வரையில் இருந்த சிறு சிறு மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவானும் இருக்கிறதால நமச்சிவாய நாமாவளியை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார சுயம்புலிங்கம். அதிர்ஷ்ட எண் எட்டு. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தனவரவும் பணவரவும் மிகுதியாகும். தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிர்ஷ்ட எண் நான்கு. அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் கியூ. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் புதாத்திய யோகமும் புதச்சுக்க யோகமும் ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் ஆறாம் இடத்திலும் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். கல்வியில் மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மஞ்சள் உப்பு போன்ற மங்கள பொருட்கள் தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படவீட்டம்மன். அதிர்ஷ்ட எண் மூன்று. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே.
நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மாதுர் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால தாயார் வகையில் தகுதிகள் மிகுதியாகும். தாய் வழி உறவுகள் மூலமாக ஆறுதலும் தேர்தலான நிகழ்வுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னமார் சுவாமி. அதிஸ்தையன் 7. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஸ்த எழுத்துக்கள் YM. புத்தக உரையில் புதுமையை விரும்பக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சகோதர ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். பொதுவாகவே வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி நான்காம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜெகதாம்பாள். அதிஸ்தையன் 9. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஸ்த எழுத்துக்கள் GI. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானோடு புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு அல்லது இடம் மாற்றம் இன்றைய நாளில் அமையும். பயணங்கள் மூலமாக பண வரவும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி செல்வநாஜகி. அதிஸ்தையன் 8. அனுகூலமான வர்ணம் காவி. அதிஸ்த எழுத்துக்கள் ZM. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல பூமிகாரகன் செவ்வாய் பகவான், அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் சிம்மாசனம் உட்கார வைக்கும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதிகாரமும் ஆள்பலமும் படைபலமும் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் யோகம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிஸ்தயன் 9. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஸ்த எழுத்துக்கள் MZ. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால வழக்கமான வாழ்க்கையில் உள்ள குழப்பங்கள் விலகும். அதே சந்திர பகவானோடு சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால தீராத நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வியாளர்களும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால காரமான உணவுகளையும் காரசாரமான விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அண்ணாமலையார். அதிஸ்தையன் 3. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிஸ்த எழுத்துக்கள் IP. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன உற்சாகமும் படிப்பில் பிடிப்பும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி கணையை தொட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அதே சப்தமஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பெண்கள்
அவர்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோரம்ப கணபதி. அதிஸ்தையன் 1. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிஸ்த எழுத்துக்கள் VI. ஆறுதல் உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானும், சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும், உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா காரியங்களும் நடந்தேறும். தொட்டதெல்லாம் புழங்கும்னு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பச்சை பயிறு சுண்டல் புளியோதரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிஸ்தையன் 1. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிஸ்த எழுத்துக்கள் PE. வளைந்தும் நெளிந்தும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். இருக்கிற தொழில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள், புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். தொழில் ரீதியான வகையில் இருந்த போட்டி பொறாமை விலகும். வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் ஏமாற்றம் இல்லாமல் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் காலதண்டாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்பு சுவாமி. அதிஸ்தையன் 6. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிஸ்த எழுத்துக்கள் AK. ஓம் வீரக்நாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வீரக்நாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.